உலகமெங்கும் வாழ்கிற தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் அரசியல் கலந்திருக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அரசியலை தீர்மானிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சித்தாந்தங்கள் பல்வேறு கருத்தில் இருக்கிறது. மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய, இந்துத்துவ, திராவிட என்று பல்வேறு அரசியல் சித்தாந்தங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு இளைஞர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிற ஒரு அரசியல் சித்தாந்தம் தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன? யார் தமிழ் தேசியவாதி? தமிழ் தேசிய அரசியல் மீது மற்றவர்கள் வைக்கிற விமர்சனங்கள் என்ன? எல்லாவற்றையும் நேர்மையோடு அலசி ஆராய்வதுதான் நம் நோக்கம். தமிழா தமிழா நாளை நம் நாடே. தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் நிலத்தில் வாழக்கூடிய மக்கள், அதன் மொழி, அந்த இனம் அவர்களை காக்கிற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் என்று கருதப்படுகிறது. பிறமொழி ஆதிக்கத்திலிருந்து தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் தமிழர் பண்பாட்டையும் காக்கிற கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியல் என்று அழைக்கப்படுகிறது. இனம் என்பது எதை குறிக்கிறது? இனம் என்பது சாதியை குறிக்கிறதா? இனம் என்பது மதத்தை குறிக்கிறதா? இனம் என்பது மொழியை குறிக்கிறதா? இனம் என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் தங்களுக்கென்று தனித்த மொழியை, பண்பாட்டை, கலாச்சார அடையாளங்களை கொண்டிருந்தால் அவர்கள் இனம் என்று அழைக்கப்படுறாங்க. இப்போ பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரே நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் தங்களுக்கென்று தனித்த விளையாட்டு, தங்களுக்கென்று தனித்த திருவிழா, தங்களுக்கென்று தனித்த பண்பாடு, கலாச்சார அடையாளங்களை கொண்டிருந்தால் அவர்கள் தேசிய இனம் என்று அழைக்கப்படுறாங்க. அப்படி தமிழர்கள் இந்த நிலப்பரப்பில் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்து என்று நான் சொன்னாலும், வரலாற்று ஆராய்ச்சியின்படி 10,000 ஆண்டுக்கு முன்பாக கீழடி, ஆதிச்சல் போன்ற ஆராய்ச்சி முடிவுகளில் 4,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் தொடர்ச்சியாக இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்ததால் அவர்கள் தமிழ் தேசிய இனம் என்று அழைக்கப்படுறாங்க. தமிழ் தேசிய இன மக்களுக்கான பண்பாடு, கலாச்சாரங்களை காப்பதும், இந்த தமிழ் தேசிய இன மக்களுக்கு எதிரான அரசியலை தடுத்து நிறுத்துவதும், பிறமொழி ஆதிக்கத்திலிருந்து தமிழ் மொழியை, தமிழர் நிலத்தை, தமிழர் பண்பாட்டை, தமிழ் மக்களை காப்பாற்றுகிற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். கம்யூனிச தத்துவம் உருவாக்கப்பட்டு 150 ஆண்டுகளாகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆக்கிரமித்திருக்கிற இந்த திராவிட அரசியல் உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கு இருக்கிற இந்துத்துவ தத்துவங்கள், இந்துத்துவ சிந்தனைகள் 100 ஆண்டு காலமாகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு வெகுவாக இளைஞர்களை கவர்ந்திருக்கிற ஒரு சித்தாந்தமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கருத்தியல் உருவாக்கப்பட்டு பல 100 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கான விதை தொல்காப்பியத்தில் போடப்பட்டிருக்கிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலக என்று தொல்காப்பியர் பாடுகிறார். தமிழர்களுக்கான இயல்கைகளை வரவேற்கிற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் என்றால் அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான விதையை தொல்காப்பியம் போட்டிருக்கிறது. அதே போல சிலப்பதிகாரத்தில் இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் என்று சிலப்பதிகாரமும், இமிழ்கடல் வேழி தமிழகம் என்று பதிற்று பத்தும், வைய வரப்பில் தமிழகம் என்று புறநானூறும் பாடுகிறது. தமிழ், தமிழர், தமிழகம் என்ற வார்த்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா என்ற ஒரு நாடு உருவான பிறகு உருவான அரசியல் இந்திய தேசிய அரசியல். ஆனால் தமிழ்நாடு என்கிற நாடு உருவாகிறதுக்கு முன்பாகவே, தமிழ் தேசியம் அமைவதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய கருத்தியலை முதன் முதலாக பொதுவெளியில் அரசியல் படுத்தியவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் தான் சாதியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும், தமிழர்கள் என்றைக்கு சாதியிலிருந்து விடுபடுகிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழர் என்ற ஒற்றுமை கிடைக்கும் என்று முதன் முதலாக பேசியவர் அயோத்திதாச பண்டிதர். அதனால தான் அவர் ஒரு பைசா தமிழன், தமிழர் என்ற இதழை தொடங்கி தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழ் தேசிய கருத்தியலை அவர் முதன் முதலாக கொண்டு வருகிறார். அதன் பிறகு அயோத்திதாச பண்டிதருடைய தொடர்ச்சியாக மாப்போசி அவர்கள் தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி தமிழ் தேசிய கருத்தியலை அரசியல் படுத்தினார். தமிழ் தேசிய சிந்தனைகளால், தமிழ் தேசியவாதிகளால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் கிடைத்தது என்று கேட்பவர்கள் மாப்போசியினுடைய தமிழரசு கட்சியின் வரலாற்றை படித்தால் தெரியும். மாப்போசி அவர்களுடைய தமிழரசு கட்சி தான் எல்லை போராட்டத்தில் சென்னையை மீட்டு, ஆந்திராவிடம் செல்லிருந்த சென்னையை மீட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகராக சென்னை இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் மாப்போசியும் தமிழரசு கட்சியும். அதன் பிறகு நீதி கட்சி தொடங்கப்பட்ட பிறகு நீதி கட்சியிலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட, தமிழை, அந்த இனத்தை, மொழியை தங்கள் உயிருக்கு நிகராக நேசிக்கக்கூடிய மரியாதைக்குரிய கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை, அண்ணல் தொங்கோ போன்ற தமிழ் தேசியவாதிகள் இருந்தார்கள். அந்த தமிழ் தேசியவாதிகள் நீதி கட்சியை தமிழர் கழகமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை மறுதளிக்கப்பட்டு அது தமிழர் கழகம், திராவிட கழகமாக உருவாக்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொரு தளத்திலும் இயங்கிக் கொண்டே இருந்தார்கள். தேர்தல் அரசியலில் பங்கு பெற்ற முதல் தமிழ் தேசிய கட்சி ஈவிகே சம்பத் அவர்களால் 1962 தொடங்கப்பட்ட தமிழ் தேசிய கட்சி. இந்த தமிழ் தேசிய கட்சியில் அன்றைக்கு மறைந்த சிவாலய சிவாஜி கணேசன்,
கவிஞர் கண்ணதாசன், ஐயா பட நெடுமாறன் போன்ற பெருமக்கள் எல்லாம் இணைந்து உருவாக்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த தமிழேசிய கட்சி 1964 காங்கிரஸோடு இணைந்து அதற்கு பிறகு அவருடைய அரசியல் சமரசலை செய்து கொண்டார்கள். பிறகு மரியாதைக்குரிய சீப்ப ஆதித்தனார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் நாம் தமிழர் என்கிற இயக்கம். இந்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஐயா சீப்ப ஆதித்தனார் வந்து ஒரு பெரும் கனவு கண்டார். தமிழ்நாட்டையும் தமிழ் ஈழத்தையும் இணைத்த ஒரு தமிழ் தேசிய கனவை அவர் கண்டார். அரசியல் களம் தாண்டி பொது வழியில் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய அரசியலின் தாக்கத்தை ஊட்டுவதற்காக பல்வேறு புரட்சியாளர்கள் கருத்தியலாளர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க. அப்படி கெஞ்சுவதில்லை, பிறர்பால் அவற்றை கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோழெழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர்நின்ற என்று பெருஞ்சித்திரனாரும், தமிழையர தாழ்ந்தான் தமிழன் அவனே தமிழ் உயர தான் உயர்வான், தமிழ் அயர தாழ்ந்தான் தமிழன் அவனே தமிழ் உயர தான் உயர்வான், தமிழ் தாழ்ந்தால் தமிழன் தாழ்வான், தமிழ் உயர்ந்தால் தமிழன் உயர்வான் என்று நம்முடைய தேவனைய பாவாணர் பாடி நம்முடைய உணர்ச்சி அலைகளை ஊட்டினார். இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி மறைமலை அடிகள், அதன் தொடர்ச்சியாக பாரதியார் தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்தார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். எல்லா மொழியும் படித்தேன், எல்லா மொழியை விட சிறந்த மொழி தமிழ் மொழி என்று கூறுவதும் தமிழ் தேசிய அரசியல் தான். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் தேகம் இருந்தோர் லாபம் உண்டோ என்று பேசிய பாரதிதாசனுடைய வரிகள் தமிழ் தேசிய அரசியல் தான். அதன் பிறகாக நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ் தேசியத்தின் தந்தையாக போற்றப்படுகிற நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள், ஐயா பல நெடுமாறன் அவர்கள், தியாகோ அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கருத்தியல் நீர்த்து விடாமல் இருப்பதற்காக அவர்களால் எவ்வளவு முடியுமோ அந்த கருத்தியலை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் 1990 பிறகு விதைத்து கொண்டே வந்தார்கள். தமிழ் தேசியம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் என்றால் நாங்கள் வரையறை வச்சிருக்கிறோம், எனது தேசிய இனம் தமிழர், நான் இந்தியனோ திராவிடனோ இல்லை, எனது தேசிய மொழி தமிழ், எனக்கு ஆங்கிலமோ ஹிந்தியோ தேசிய மொழி கிடையாது, எனது தேசம் தமிழ் தேசம், இந்தியா எனது தேசம் இல்லை, இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு அமைப்பது எனது இலக்கு, சுதந்திர தமிழ்நாடு, இந்த நாளும் இருந்தால்தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசிய கருத்தியல் மீதும் தமிழ் தேசிய அரசியல் மீதும் இங்கிருக்கிற திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், ஆரியத்துவா, இந்துத்துவா, இந்த எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்திய போதும் தமிழ் தேசியம் நீர்த்து விடாமல் செய்ததில் மணியரசன் அவர்களுடைய பங்கு, தோழர் தியாக அவர்களுடைய பங்கு, ஐயா பழநெடுமாறின் பங்கு அளப்பரியது. அரசியல் களத்தில் கருத்திலாக இருந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் முதன் முதலாக தமிழ் இனத்திற்கென்று ஒரு நாடு வேண்டுமென்றால் அது ஆயுத வழி போராட்டத்தால் மட்டுமே முடியும் என்று தமிழ் தேசிய கருத்தியலை ஒரு ஆயுத வழி போராட்டமாக மாற்றியவர்கள் தான் தமிழ்நாடு பொதுமை கட்சியும் தமிழ்நாடு விடுதலைப்படை சேர்ந்த தோழர் தமிழரசனும். அவர்கள் வைத்த கோரிக்கை, தமிழர்கள் சாதி கடந்து மதம் கடந்து தமிழர்களாக இணைந்தால் மட்டும்தான் நமக்கான உரிமையை பெற முடியும் என்ற ஒரு நோக்கத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எடுத்த பாதை ஆயுத வழி போராட்டம். அந்த ஆயுத வழி போராட்டத்தை நாம் ஏற்கவில்லை என்றாலும் அவருடைய நோக்கம் மிக தெளிவான நோக்கம். நூறாண்டு காலமாக தமிழ் தேசியம் என்ற வார்த்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் தமிழ் தேசியவாதிகள் என்றாலே பிரிவினைவாதிகள், அவர்கள் பயங்கரவாதிகள், பிற்போக்குவாதிகள், சிறு கூட்டம் என்று பேசப்பட்டு வந்த தமிழ் தேசிய கருத்தியலை முதன் முதலாக வெகுசன மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய அளவில் மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் தேசிய கருத்தியை நோக்கி வந்த காலகட்டம் தான் 2009 காலகட்டம். இந்த 2009 ஈழத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. இந்த இனப்படுகொலையை பார்த்து தமிழ் உணர்வு கொண்ட இளைஞர்கள் தங்களுக்கென்று ஒரு அரசியல் வேண்டும், இங்கிருக்கிற திராவிட தேசிய இந்த அரசியல் இந்த கட்சிகள் நம்மை காப்பாற்றாது என்று முடிவெடுத்து செந்தமிழன் சீமான் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் தான் நாம் தமிழர் இயக்கம். தமிழ் தேசியவாதிகள் என்றாலே பிற்போக்குவாதிகள், பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்ற நிலையை உடைத்து தமிழ் தேசியவாதிகள் தான் உயிர்நேயவாதிகள், மனிதநேயவாதிகள், தமிழ் தேசியம் மட்டும்தான் தமிழ் நிலத்திற்கான நிலையான தத்துவம் என்பதை தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே பரவலாக கொண்டு சேர்த்தது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானவர்களும். அரங்கில் கருத்தரங்கமாக இருந்த தமிழ் தேசிய கருத்தியலை பொதுவெளியில் கருத்தியல் அரங்கமாக மாற்றியது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானவர்களும். நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் என்பது தமிழ் தேசிய கருத்துரை விதைக்கிற மாலை நேர வகுப்பறைகளாக மாற துவங்கியது. இது என் தேசம், தமிழ் தேசம், இந்த நிலத்தின் அரசியல் என் அரசியல், தமிழ் தேச அரசியல், இங்கு வாழும் மக்களுக்கு மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், இதை பாதுகாப்பது
அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை, பொருளாதார வளர்ச்சி, பெண்ணிய விடுதலை, சரியான சமமான தரமான மருத்துவம் கொடுப்பது, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. அது என் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். தமிழ் தேசியத்தின் வளர்ச்சியை தாங்க முடியாத திராவிட ஆரிய இந்த திருட்டு கூட்டம் இன்றைக்கு தமிழ் தேசியவாதி மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு, தமிழ் தேசியம் என்பது பிரிவினைவாதம், தமிழ் தேசியம் என்பது இன தூய்மைவாதம், தமிழ் தேசியம் என்பது ஒரு மாயை, தமிழ் தேசியம் என்பது போலியானது போன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எதற்காக தமிழ் தேசியவாதிகளை பிரிவினைவாதிகள் என்று சொல்றாங்க? தமிழ்நாடு என்பது தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழ்கிற ஒரு தேசம், தமிழ் தேசம். இது நாடாகவும் மாறுகிற வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா என்பது பல தேசிய இனங்கள் வாழ்கிற, பல தேசங்கள் இணைந்த ஒரு நாடு. இந்தியா ஒருபோதும் தேசமாக மாற முடியாது. இந்தியா என்பது ஒரு நாடு தான். எடுத்துக்காட்டாக பங்களாதேஷ் என்கிற ஒரு நாடு இருக்கிறது, அது பங்களாதேஷ், வங்காள மக்கள் வாழ்கிற தேசம், அதனால் அது பங்களாதேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அது தேசம், அது ஒரு நாடு. அதே போல தமிழ்நாடு ஒரு தேசம், தமிழ்நாடு நாடாகவும் மாறுகிற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தமிழ்நாடு நாடாக மாறுகிற வாய்ப்பு இருப்பதால் தமிழ் தேசியவாதிகளை தமிழ்நாட்டை தனியாக பிரித்து விடுவார்கள். தமிழ் தேசியவாதிகள் என்றாலே தமிழ் தேசியத்தை, தமிழர்களுக்கான தேசியத்தை அமைப்பவர்கள், அதனால் தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து துண்டாடுவார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு தமிழ் தேசியவாதிகள் பிரிவினைவாதிகள், இவர்கள் நக்சல் பாரிகள், இவர்கள் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ், ஆன்டி இந்தியன்கள் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இங்கே அரசியலாக பேசப்பட்டு வந்த தமிழ் தேசிய கருத்தியல், இதே பக்கத்தில் ஈழநிலத்தில் ஆயுத வழி போராட்டமாக தமிழ் தேசிய கருத்தியலை, தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு நாட்டையே உருவாக்கி காட்டியது. ஈழத்தில் சிங்களவர்கள் எங்கள் இனத்தை அழிக்கிறார்கள், இது எங்களுடைய பூர்வகுடி நிலம், தமிழர்கள் தொண்டு தொட்டு வாழ்ந்து வருகிற நிலம், இந்த நிலத்தில் எங்கள் பெண்களை சிங்களவர்கள் கற்பழிக்கிறார்கள், எங்கள் நிலத்தை ஆக்கிரமிக்க பார்க்கிறார்கள் என்பதை முன்வைத்து தமிழீழ விடுதலை புலிகள் உருவாக்கி தமிழ் தேசிய என்ற கருத்தியலை முன்வைத்து தமிழர்களுக்கென்று வான்படை, தரைப்படை, கரும்புலிப்படை, 54 படைப்பிரிவுகள், தமிழ் இனத்திற்கென்று தமிழீழ வைப்பகத்தை உருவாக்கி உலகத்தில் தனித்தமிழில சோசியலிச குடியரசை உருவாக்கி 25 ஆண்டு காலம் ஒரு தனி நாடையை கட்டமைத்து ஒரு ராஜாங்கத்தை நடத்தியவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அவர்கள் முன்வைத்த தத்துவம் தான் தமிழ் தேசிய தத்துவம். அது அப்படியே தமிழினத்திற்கு பொருந்தாவிட்டாலும் அங்கே ஆயுத வழி போராட்டம், அந்த ஆயுத வழி போராட்டத்துடைய நீட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் வழி கருத்தியல் போராட்டம். இந்த தமிழ் தேசிய அரசியல், இந்த தமிழ் தேசிய கருத்தியல் என்பது ஐயா பழநெடுமாறன் அவர்களாலோ, இல்லை ஐயா மணியரசன் அவர்களாலோ, இல்லை செந்தமிழன் சீமான் அவர்களாலோ உருவாக்கப்பட்ட கருத்தியல் அல்ல. இந்த தமிழ் தேசிய கருத்தியல் என்பது என்றைக்கு தமிழ் இனம் தோன்றியதோ, என்றைக்கு பிறமொழி ஆதிக்கம் தமிழ்நாட்டில் உருவானதோ, அந்த பிறமொழி ஆதிக்கத்தை எதிர்த்து எந்த தமிழன் போராடினானோ அவன்தான் முதல் தமிழ் தேசியவாதி. இந்த நிலத்தில் சமஸ்கிருத மொழியை நாங்கள் பாடமாட்டோம், சமஸ்கிருத மொழியை நாங்கள் ஏற்க மாட்டோம், தமிழில்தான் நாங்கள் பாடுவோம், தேவாரம் திருவாசகம் ஓதுவோம் என்று ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சொன்னார்களோ அவர்கள்தான் முதல் தமிழ் தேசியவாதிகள். பிரிட்டிஷ்காரர்கள் இந்த மண்ணிற்கு வருகிற பொழுது ஒரு பிரிட்டிஷ்காரன், ஒரு வெள்ளைக்காரன் இந்த நிலத்தை ஆள்வதா, அவனுக்கு நான் வரி கட்டுவதா என்று அவனுடைய அரசியலை எதிர்த்து போராடியது, அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். அதை செய்தவர் தான் மாவீரன் புலித்தேவன். அதன் தொடர்ச்சியாக வீரமங்கை வேலுநாச்சியார் வெள்ளை இனம் இழந்த நிலத்தை ஹைதர் அலி திப்பு சுல்தான் உதவியோடு மீட்டெடுத்து 8 காலம் இந்த மண்ணை ஆண்ட அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அதன் பிறகாக மருதுபாண்டியர், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்காலடி, சுந்தரலிங்கம் இவர்கள் எல்லோரும் செய்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். இவர்கள் செய்தது மட்டும்தான் தமிழ் தேசிய அரசியலா? தோழர் தமிழரசனும், ஐயா கலியபெருமாளும், ஐயா பொழிலனும், ஐயா பழநெடுமாறனும், மணியரசனும், அண்ணன் சீமானும் பேசுவது மட்டும்தான் தமிழ் தேசியமா? இவர்கள் மட்டும்தான் தமிழ் தேசியவாதிகளா என்றால், பீட்டா என்கிற ஒரு அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டு நாட்டு மாடலை அழிக்கிறது, அதன் மூலமாக எங்கள் பண்பாட்டை அழித்து பண்பாட்டு ஒரு போரை தொடுக்கிறது என்ற அடிப்படையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக களத்தில் குதித்து ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க போராடிய அத்தனை பேரும் தமிழ் தேசியவாதிகள் தான். இந்திய தேசிய கட்சிகள், காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை திணிக்கிறது, அதற்கு இங்கிருக்கிற திராவிட கட்சிகள் உறுதுணையாக துணையாக நிற்கிறது. இந்த திராவிட தேசிய கட்சிகளை எதிர்த்து இந்த மீத்தேனும் ஹைட்ரோ கார்பனும் வந்தால் என் மண்ணின் விவசாயம் நாசமாகிவிடும், அந்த விவசாயத்தின் மூலம் என்னுடைய பண்பாடு கலாச்சாரம் அழிந்துவிடும் என்ற நோக்கத்தோடு அந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடிய ஒவ்வொருவரும் தமிழ் தேசியவாதிகள் தான். கூடங்குளம் என்கிற ஒரு அணு உலை, இந்த அணு உலை வெடித்தால் இந்த மண்ணில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் பாதிக்கப்படும். இந்த கூடங்குளம் அணு உலை வருகிற அணு கதிர் வீழ்ச்சால் எங்கள் மக்களுக்கு புற்றுநோய் வரும் என்று அந்த கூடங்குளம் அணு உலை எதிர்த்து போராடிய, போராடுகிற, போராட போகிற அத்தனை பேரும் தமிழ் தேசியவாதிகள் தான். இந்த மண்ணில் ஸ்டெர்லைட் என்கிற ஒரு நாசக்கார ஆலையால்
எங்கள் மண்ணின் வளம் பாதிக்கப்படுகிறது, எங்கள் கடல் வளம், எங்கள் நீர் வளம், எங்கள் நில வளம், எங்கள் மக்களினுடைய நலம் பாதிக்கப்படுகிறது என்று அந்த ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடி இன்றைக்கு மாண்டிருக்கிற அந்த 14 பேரும், அதற்காக வழக்குகளை வாங்கியிருக்கிற அந்த 500 பேருமே தமிழ் தேசியவாதிகள் தான். இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்தி மொழி திணிக்கப்படுகிறது. இந்த இந்தி மொழிக்கு எதிராக, இந்தி எங்களுக்கு வேண்டாம், எங்கள் தாய்மொழி தமிழே போதும் என்று இந்திக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் சமர் செய்கிற, போர் செய்கிற அத்தனை இளைஞர்களும் தமிழ் தேசியவாதிகள் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலத்தை காக்க, மொழியை காக்க, பண்பாட்டை காக்க, கலாச்சாரத்தை காக்க புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து, இவை எல்லாவற்றையும் எதிர்த்து கிளர்ச்சி செய்கிற, புரட்சி செய்கிற எல்லோருமே தமிழ் தேசியவாதிகள் தான். இந்த தமிழ் தேசிய கருத்திலுக்கு நேர் எதிராக இருக்கிற கருத்தியல் திராவிட கருத்தியல். திராவிட கருத்தியல், திராவிட சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் நிலத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தேவையற்ற, எதற்குமே பயன்படாத ஒரு தத்துவம். திராவிடம் என்பது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு உள்ளிட்ட 5 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு நாட்டை கட்டமைக்கிற, ஒரு தேசியத்தை கட்டமைக்கிற தத்துவம் என்று திராவிட கருத்தியலால் சொல்லப்படுகிறது. இந்த திராவிட கருத்தியல் என்றைக்கு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதோ அன்றைக்கே திராவிட கருத்தியுடைய தேவை இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு திராவிட கருத்தியல் தேவையில்லாமல் போன பிறகு திராவிடம் என்ற பெயரில் எத்தனையோ கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. திராவிடம் என்ற பெயரில் நேரடியாக அரசியல் தளத்தில் இருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவையில்லாத ஒரு திராவிட தத்துவத்திற்கு இன்னைக்கு எத்தனையோ திராவிட அமைப்புகள் முழுக்க முழுக்க ஆதரவாக நிற்கிறது. திமுக என்கிற ஒற்றை திராவிட கட்சிக்கு திராவிட கழகம், பெரியார் திராவிட கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகம், தமிழர் திராவிட கழகம், திராவிட தமிழர் இயக்கம் என்று எண்ணற்ற கட்சிகள் ஆதரவாக நிற்கிறது. ஆனால் தேர்தல் அரசியலில் நேரடியாக இருக்கிற திமுகவிற்கு, தேர்தல் அரசியலை வெறுக்கிற, தேர்தலை புறக்கணிக்கிற திராவிட இயக்கங்கள் முழுமையாக ஆதரவோடு நிற்கிறது. அதே போல தேர்தல் அரசியலில் முழுமையாக இருக்கிற ஒரே தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் அரசியல் இல்லாத தமிழ் தேசிய இயக்கங்கள் ஆதரவாக நிற்க வேண்டியது, உறுதுணையாக நிற்க வேண்டியது வரலாற்று கடமை. தமிழ் தேசியம் என்பது ஒரு மாயை, தமிழ் தேசியம் என்பது போலியானது, தமிழ் தேசியவாதிகள் என்றாலே பிரிவினைவாதிகள், தமிழ் தேசியவாதிகள் இன தூய்மைவாதிகள் என்ற குற்றச்சாட்டை நொறுக்கி தமிழ் தேசியம் மட்டும்தான் சாதியை ஒழிக்கும், தமிழ் தேசியம் மட்டும்தான் மதங்களை கடக்கும், தமிழ் தேசியம் மட்டும்தான் பெண்ணிய விடுதலையை சாத்தியப்படுத்தும், தமிழ் தேசியத்துடைய அடிப்படை அடிநாதமே சாதி கடந்த மதம் கடந்த தமிழர்களாய் ஒருங்கிணைப்பதுதான் தமிழ் தேசியத்துடைய அடிநாதம். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் தமிழராக இணைந்து நாம் தமிழ் தேசியவாதி என்பதில் பெருமை கொள்வோம். நான் தமிழ் தேசியவாதியாக இருப்பதால் பெரியாரிஸ்டுகளுக்கோ அம்பேத்கரிஸ்டுகளுக்கோ இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கோ எதிரானவன் அல்ல, அவருடைய கருத்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெரியாரிய, அம்பேத்கரிய, கம்யூனிஸ்ட கருத்துக்களை, அவர்களின் நல்ல கருத்துக்களை நான் உள்வாங்குகிறேன். ஆனால் நான் தமிழ் தேசியவாதியாக இருக்கிறேன். தமிழ் தேசியவாதி என்பதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்வோம், நல்ல கருத்துக்களை உள்வாங்குவோம். தமிழ் நிலத்தில் ஒரு தூய அரசியல் படைக்க முடியும் என்றால் அது தமிழ் தேசிய கருத்தியலால் மட்டுமே முடியும். தமிழ் தேசிய அரசியலை ஓங்கி உரைப்போம். நாம் தமிழ் தேசியவாதி என்பதில் ஒவ்வொருவரும் பெருமை கொள்வோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி